கமெடியனடி ஃபார் யூவர்ஸ் வீட்டில் இருந்தபடியே 10,000 50,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே வந்திருக்கிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்கும், அதை போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணி இந்த ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒரே ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நிறையாவே சம்பாதிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். கமெடியனடி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை அப்டேட். எஸ் வலிமை அப்டேட் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற காலங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வலிமை அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து நிலைமை இப்போ நம்ம கிட்ட வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். எஸ் என்ன அப்படின்னா காலையில தான் ஒரு வலிமை அப்டேட் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட பேர் வந்து வேற மாதிரி அப்படின்ட்டு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ என்ன வலிமை அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான். ஆக்சுவலி வந்து இது நேத்தே வலைபேச்சு வந்து பிரேக் பண்ண ஒரு நியூஸ் தான். மேபி அதில் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை வந்து நான் இங்க சொல்றேன். மேபி அவ்வளோதான், உடனே இது வந்து காப்பி அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. வலைபேச்சியில் போடுறது தான் சினிமா விகடனில் போடுறாங்க, சினிமா விகடனில் போடுறது தான் வேறு சேனலில் போடுறாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள், சினிமா நியூஸஸை கொண்டு போய் சேர்க்கறது வந்து காப்பிலாம் கிடையாது. ஓகே, அது புரிகிறவங்களுக்கு புரியும். ஓகே, நான் அந்த டாபிக்லாம் போக விரும்பலை. ஓகே, வலிமையோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 இல்லை 15 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து மீடியா சைடில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ் என்ன அப்படின்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அந்த விஜயதசமி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு லாங் லீவாக வந்து ஒரு 4-5 வந்து அந்த சைடில் வந்து இருக்கும். எஸ் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய பூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வலிமை வந்து அந்த டேட்ஸில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாஸை பயங்கரமாக பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. எஸ் நானும் வந்து ஓகே அவங்க சொல்கிறது அப்படியே நம்ம வந்து கேட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா தீபாவளிக்கு முன்னாடி படம் ரிலீஸு, ஆனால் அது பெருசாக எங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு தான் பண்ணுவாங்க, வேறு பெரிய ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை. அதோட 4-5 தொடர் லீவு கிடைக்கிறதுனால வந்து கண்டிப்பாக இதை வந்து உட்ற மாட்டாங்க. அதே மாதிரி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் போயிருக்காங்க. ஸோ ஃபாரின் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்ஸ் வந்து இன்னும் இருக்குது, அதை எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை மட்டும் தான் எடிட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எடுத்த எல்லா சீன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வலிமை விஸ் பீஸ்ட் இதில் ரெண்டில் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. அமேசான் ஆஃபிலேட்டர் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெயின் கோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து லைக் அம்பர்லாஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் பை பண்ணலாம். இந்த மழை சீசனுக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தேவைப்படும். ஸோ மறக்காமல் அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அனந்தன் பாஃப்ரம் திஸ் விஜய் மணி.